ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கரூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல் தந்திருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மத்திய மக்கள் தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடைகள், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கரூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம். மொத்தம் 3 ஒன்றியங்களில் இது வரைக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஒன்றியங்களில் முழுமையான பதிலையும், 1 ஒன்றியத்தில் பதில் தர முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. தர முடியாதுன்னு சொன்ன ஒன்றியத்துக்கும் இன்னும் தராமல் இருக்கும் ஒன்றியங்களுக்கும் நம்ம மேல் முறையீடு, அதாவது ஆணையத்திலேருந்து தகவல் வழங்கக்கூடிய அந்த ஆணையெல்லாம் இணைத்து கண்டிப்பாக நான் கம்ப்ளீட்டட் பெட்டிஷனாக விரைவில் நம்ம அனுப்ப இருக்கிறோம். தந்திருக்க 2 ஒன்றியத்தில் 1 ஒன்றியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன மாதிரி தகவல் கிட்டந்தால் அவங்க எப்படி வழங்கியிருக்காங்க அது குறித்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, இதை எதுக்காக இந்த டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெடுங்காலமாக ஒரே ஊராட்சி அது செயலால் வந்து பணியாற்றிருக்காங்கன்னா அந்த ஊராட்சிகளில் மேபி யாரையும் நான் குறிப்பிட்டு குறை சொல்லவில்லை. நெடுங்காலம் இருக்கும்போது அதில் பழக்க வழக்கங்கள் இன்னும் அதிகமாகும். அதில் வந்து ஊழல் நடக்கிறதுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நல்ல அரசு திட்டங்களை கொடுப்பதற்கோ சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் நெடுங்காலமாக இருக்கிறவங்களை பணி மாறுதல் செய்யறதுக்கு இந்த ஆவணத்தை இணைத்து நீங்கள் மனு அனுப்பணும். அது எப்படி அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், அது குறித்து விரிவாக ஒரு காணொலி ஏற்கனவே 2 டேஸ் முன்னாடி நான் வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க், அந்த மாடல் பெட்டிஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுங்க. வந்து கிருஷ்ணாபுரம் ஒன்றியத்தில் தந்த பதிலை பார்க்க இருக்கிறோம். மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் விவரம் இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறவங்க இத்தனை பேர், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரியறவங்க இத்தனை பேர், அவங்க சொந்த ஊராட்சியிலே, அதாவது இப்போ எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஊரில் என்னைக்கு டேட்டில் சேர்ந்தாங்க அந்த டீட்டெயில் கிட்டதும் அதில் அட்டாச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர ஊராட்சி செயல் இல்லாமல் காலி பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்கு அது கேட்டிருந்தோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. சொந்த ஊர்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றா அந்த டீட்டெயிலும் தந்திருக்காங்க. இத்தனை பேர் சொந்த ஊர்ல, அவங்க ஊரும் அது அந்த ஊராட்சியிலேயே செக்ரட்டரியா ஒர்க் பண்றாங்க. கவர்மெண்ட் மூலமா அந்த ஊராட்சி செக்ரட்டரிக்கு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களா அது கேட்டிருந்தோம், அதுவும் தந்திருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் ஊராட்சி செயலருடைய விவரங்கள், அந்த ஃபோன் நம்பர் கேட்டிருந்தோம், 23 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வந்து ஜாயினிங் டேட்டும் கேட்டிருந்தோம், டேட் ஆஃப் ஜாயினிங் கரண்ட் போஸ்ட். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எந்த டேட்டில் அவங்க கரண்ட் டேட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தரகம் கடவூர் ஊராட்சி ஒன்றியம், அதுலேயுமே ஓரளவு ப்ராப்பராக நம்ம கேட்டிருந்த எல்லா தகவல்களுமே நமக்கு அழகாக நம்ம கேட்ட வடிவத்தில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கரூர் ஒன்றியத்தில் தகவல் வழங்க மறுத்துருக்காங்க. ஓகே, நான் இதில் உங்ககிட்ட வைக்கிற 4 கோரிக்கைகள் என்னென்னா, சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள பணிமாறுதல் சேர்க்க மூவ் பண்ணுங்கள். அடுத்தது 3 ஆண்டுகளுக்கு மேலே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களையும் பணிமாறுதல் சேர்க்க மூவ் பண்ணுங்கள். காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி மூவ் பண்ணுங்கள். 4வது சிஜி நம்பர் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படலையோ அவங்களுக்கெல்லாம் அரசு மூலமாக அலைபேசி எண்ணை கொடுக்க சொல்லி வலியுறுத்துங்க. இந்த 4 கோரிக்கைகளை உங்களுடைய பிடிஓ, அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையுடைய உதவி இயக்குனர், அடுத்த மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர், இந்த 5 பேருக்கும் பதிவு தபால் மூலமாக அனுப்புங்க. 15 நாள்கள் கழிச்சு நினைவூட்டல் மனுவும், அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு ஆர்டிஐ மூலமாக உங்கள் மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டு கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணுங்க. உங்கள் ஒரு ஊராட்சிக்கும் சொல்லி மூவ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை இருக்குன்னு சொல்லி மாற்றுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் காலங்கள் ஏற்பட்டுலே ஆகும். இதே உங்கள் ஒன்றியத்துக்கு இல்லை உங்கள் மாவட்டத்துக்கு மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது அரசு சார்பிலேருந்து ரெக்கார்டுகளாக பதில் லெட்டர் வந்துச்சுன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அது ஒரு காணொலியாக நம்ம வெளியிடுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.